ஹாய் யோர்படி, இப்போ பார்த்தீங்கன்னா காவலா மரணமாக சாதனை படைச்சிருக்கு. அதாவது விஜயன் நாரடி படத்தை மண்ணக்கவா வச்சுட்டு அரபி குத்த ஒரே குத்துல கீழே தள்ளி விட்டு நம்பர் ஒன் சவுத் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பாடலாக இப்போ இடம்பெற்று இருக்கு, சாதனை படைச்சிருக்கு. வாங்க வீடியோவில் பார்த்து முடியும். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. தலைவருடைய காவாலா பாடல் ரிலீஸ் ஆகி 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிர்வலை அடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பல சாதனைகளை தவிடுபடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 300K ரீல்ஸ் அந்த சாதனையை படைச்சிருக்கு. சவுத் இந்தியன் ஃபாஸ்டஸ்ட் 300 ரீல்ஸ் இந்த சாதனையை 17 நாளில் படைச்சிருக்கு காவாலா. இந்த சாதனை இது வரைக்கும் யாரும் முறியடிக்க முடியாத ஒரு சாதனையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இன்னமும் அதிர்வலை அடங்கவே இல்லை. இங்கே ஆல்ரெடி நாரடி பாட்டை நம்ம காவாலா மண்ணக்கவை வச்சுட்டு முன்னாடி வந்துட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா அரபிக்குத்து 29 நாளில் 300K ரீல்ஸ் வந்து அது அச்சீவ் பண்ணியிருக்கு நம்ம காவாலா. ஒன்லி 17 டேஸ், அது கூட இது லைஃப் டைம் அவ்வளோதான். அதுக்கு மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பூம்பே அது வந்து 30 நாளில் 300 ரீல்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் நம்பர் ஒன் இடத்துல காவலாக இருக்கார். இன்னும் அதிரடியாக நிறைய சாதனையை படைக்க போகிறது. இன்னொரு கூடுதலான அப்டேட் என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவர போகிற 10ஆம் தேதி வெளிவருது அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் காவாலா அது வெளியிட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது தெலுங்கில் அந்த பாடலை வெளியிட போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 26ஆம் தேதி. இந்த இதை வெளியிட போகிறது யாருன்னா தமன்னா அப்படின்ற தகவலை சன் பிக்சர் இப்போ அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. தமிழ்லேயே இன்னும் அதிர்வலை அடங்கவே இல்லை, அதுக்குள்ளே தெலுங்கில் எப்படி அதிர்வலையை உண்டாக்க போகுது அப்படின்னு நினச்சாலே ஒரு கூஸ்பூம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது. இந்த படத்துடைய இந்த காவாலா தெலுங்கு பாடல் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு இந்த பாடலை வெளியிட போகிறாங்க ஹைதராபாத்தில். எது எப்படியோ யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தெலுங்கு நண்பர்கள்லாம், இந்த பாடல் வந்து காவாலி அப்படின்னு விடுறாங்க அப்படின்றத பாருங்க, காவாலி போட்டுக்கிறாங்க. எல்லாரும் தெரிக்க விடுங்க, தலைவரின் சொந்தங்கள் சளைக்காம பாருங்க, தலைவருடைய புகழை பரப்புவோம். ஆனால் பாடல் வந்து உண்மையிலுமே தெலுங்கில் வந்து தமிழோட தெலுங்கில் இன்னும் மரணமாசாக இருக்கும். இது வந்து வரலாறு. ஏன்னா ஒரு பாடல் வரிகளோட இருக்கும், சுந்தர தெலுங்கினில் பாட்டு சைத்து, அது அந்த மாதிரி இந்த பாடலை வந்து யாரெல்லாம் கொண்டாட போகிறீங்க, எப்படியெல்லாம் கொண்டாட போகிறீங்க, முக்கியமாக தெலுங்கு நண்பர்கள் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடட்டும், நாமளும் கொண்டாடுவோம். இதில் என்ன சுந்தர தெலுங்கில் அந்த பாட்டை கேட்கக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, 26ஆம் தேதி 3 மணிக்கு இந்த படத்துடைய சென்சார் முடிஞ்சிச்சு. மொத்தம் ரன்னிங் ஹவர்ஸ் என்னென்னா இந்த படத்துடைய முழு நீளம் அதாவது 2:49 நிமிஷம் ஓகேங்களா. இந்த படத்தை ஃபுல்லாக நம்ம தலைவர் நம்மளை மகிழ்விக்க போகிறாரு. ஓகே 28ஆம் தேதி ஆடியோ லான்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டாட போகிறீங்க, எத்தனை தடவை பார்க்க போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட். தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல், அங்கு நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப் போகிறது சமுத்திர உலகம். நான் கண்டு வேந்ததை நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். யாராவது பார்க்கணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை இணைக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.